அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, வரலட்சுமி பூஜை செய்திகள் பாகம் 3. ஒரு சில சகோதரிகள் கேட்ட கேள்விக்கு பதில் இந்த ஆடியோவில் உங்களுக்காக. வரலட்சுமி பூஜை செய்ய முடியாதவர்கள், அதாவது பெண்களுக்கு மாதவிளக்கு பிரச்சனையின் காரணமாக வரலட்சுமி விரதம் இருந்து பூஜை செய்ய வேண்டிய அந்த நாளில் வரலட்சுமி பூஜை செய்ய முடியலைனா என்ன செய்யறது என்று சொன்னால், பல சகோதரிகள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இயற்கையாக அவங்க உடல்ல ஏற்படக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு ரொம்ப அது பெரிய அவசகுணமாகவோ அல்லது வீட்டுக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமோ இப்படிலாம் நினைச்சு பயப்படுறாங்க. நம்ம சேனல்ல போதுமான அளவு இதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம். இதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது இயற்கையா உடல் நடக்கக்கூடிய மாற்றம், எந்த அவசகுணம் இதனால் வரப்போறதுல பயப்பட வேண்டான்னு. அதையும் மீறி பலர் அந்த பயத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. இந்த வரலட்சுமி விரதம் இருந்து பூஜை செய்யக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல மாதவிளக்கு தொந்தரவானவங்க இன்னும் கூடுதலா மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே, என் கணவர் பண்ண சொன்னா பண்ண மாட்டாரு, இந்த பிள்ளைகள் பண்ண சொன்னா பண்ண மாட்டாங்க, அல்லது எங்க வீட்டுல யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன், அல்லது எங்க வீட்டுல வயசானவங்க இருக்காங்க பண்ண முடியாது, இதனால குடும்பத்துக்கு மங்களத்தன்மை இல்லாம போயிடுமோ இப்படிங்கிற பயம் பலருக்கு உண்டு. அதே போல இன்னொன்னு விஷயம் இருக்கு, குடும்ப சூழல் ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்கு. குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தில் இருக்கக்கூடியவருடைய உடல்நிலை, இதெல்லாம் கருத்தில் கொண்டு அன்னைக்கு பூஜை செய்ய முடியல அப்படின்னா என்ன செய்யறது? அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு நான் ரெண்டு மாற்று வழி சொல்ல போறேன். அது என்ன மாற்று வழின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம், இந்த வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது சர்வ மங்கள பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய பூஜை. உங்களுக்கு எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அந்த கடன் அத்தனையும் தீரும். மங்களத்தன்மை குடும்பத்தில் நிலைத்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்காக நமது அறக்கட்டளை சார்பாக 18 ஆகஸ்ட் மூலிகையில் கொண்டு ஒரு குடுவை கட்டப்பட்டு 3 வெவ்வேறு பெருமாள் ஆலயங்களில் வைத்து மகாலட்சுமி ஹோமம் செய்யப்பட்டு கோச்சாலையில் வைத்து பந்தனம் செய்யப்பட்டு மகாமேரு மேடை அமைத்து அதன் மீது வைத்து சக்தி ஊட்டப்பட்டு 3 மந்திரங்களுடன் வரம் தரும் வரலட்சுமி குடுவை தந்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு சீக்கிரம் பதிவு செய்து வாங்கிக்க முடியுமோ இந்த குழுவை நீங்கள் பதிவு செய்து வாங்கிக் கொள்ளுங்கள். பதிவு செய்ய வாட்ஸ்அப் நம்பர் 9942922400க்கு நீங்கள் தகவல் கொடுங்க. உங்க குடும்பத்துக்காக பிரத்யேகமாக மந்திரத்தோட இந்த குழுவை அனுப்பி வைக்கப்படும். வரலட்சுமி பூஜை செய்ய முடியாதவங்க, வரலட்சுமி பூஜை முடிந்து அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில அந்த பூஜையை சிறப்பாக செய்தால் முழு பலன்கள் அப்படியே கிடைக்கும். சாமி, அடுத்த வெள்ளிக்கிழமை எங்களால் பூஜை செய்ய முடியல, நாங்க என்ன பண்றது அப்படின்னா, நவராத்திரி காலம் வருது இல்லையா, ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி நாம 9 நாட்கள் சிறப்பா வழிபாடு செய்யும்ல, அந்த நவராத்திரி காலத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இந்த வரலட்சுமி பூஜை செய்தாலும் முழு பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த ஆடியோவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வரலட்சுமி பூஜை உங்க வீட்டுல செய்து அனைவரும் மகாலட்சுமி கடாட்சத்தோடு வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு அன்பு கூர்ந்து பதில் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்கு வரலட்சுமி தாய்க்கு கலசம் கட்டி பூஜை செய்ய போகின்றீர்களா, இல்ல கலசம் கட்டாம வெறுமனே பூஜை செய்ய போகின்றீர்களா? இந்த கேள்விக்கு கமெண்ட் பாக்ஸில் பதில் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.